ரமலானுடைய கடைசி 10 நாட்கள். ரமலான்ல கடைசி 10 நாள் மிக புனிதமான நாட்கள். அதனுடைய சிறப்புகளை வர்ணிக்க முடியாது. அல்லாஹுடைய அருள்மறை கொட்டோ கொட்டென்று கொட்டக்கூடிய ஒரு நாட்கள். ஆனால் கைசேதம் என்ன, இந்த கடைசி 10 நாட்கள் தான் சைத்தான் அதிகமா நம்மை தூண்டி விடுகிறான். கடைசி 10 நாட்கள்ல டிரெஸ் எடுக்கிறதுக்கும், நகைகள் அலங்கார பொருள்கள் வாங்குவதற்கும், வீட்டுக்கு பொருள் வாங்குவதற்கும் வெளியில சுத்தி அந்த அருமையான நேரங்களை நாம வீணாக்குறோம். தாய்மார்களே, கடைசி 10 நாட்களுடைய ஒரு நொடி கூட நமக்கு வீணாக கூடாது. கடைசி 10 நாளை பத்தி வருது ஹதீஸ்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த பிறகு, ரமலான் கடமையான பிறகு, கடைசி 10 நாட்கள்ல மௌத் வரைக்கும் பெருமானார் இத்திகாஃப் இருந்தாங்க. மௌத் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில அமல்களை ஒரு நேரம் செய்வாங்க, ஒரு நேரம் விடுவாங்க. ஆனா இத்திகாஃப் எப்படிப்பட்ட அமல்னா, பெருமானார் மதீனா வந்தது முதல் மௌத் வரைக்கும் இத்திகாஃப்ங்கிற அமலை விடவே இல்லை. ஏன்னா அந்த கடைசி 10 நாளும் அல்லாஹுடைய சன்னிதானத்துல அல்லாஹுக்கு முன்னால கழியணுங்கிறதுக்காக முழுக்க முழுக்க இத்திகாஃப்ல கழித்தான். எனவே கடைசி 10 நாட்கள் நரக விடுதலை பெற்று தருகின்ற நாட்கள். இந்த முதல் 20 நாட்கள்ல நாம செஞ்ச தவறுகள், நம்மிடம் இருந்து ஏற்பட்ட என்னங்க கவனக்குறைவான விஷயங்கள், இது எல்லாவற்றுக்கும் பாவ மன்னிப்பு தேடுகிற நாட்கள் தான் 10 நாட்கள். இந்த கடைசி 10ல தான் மகத்துவமிக்க லைலத்துல் கத்ர் இருக்கிறது. லைலத்துல் கத்ருடைய சிறப்பை வந்து வார்த்தையில நாம சொல்ல முடியாது. அவ்வளவு மகத்துவமிக்க இரவு. அல்லாவே சொல்றான் அது புனிதமிக்க இரவு. அல்லாஹ் சொன்ன பிறகு வேற என்ன தேவை இருக்குது? ரப்பு சொல்றான் லைலத்துல் கத்ர் அது புனிதமிக்க இரவு. அப்படிப்பட்ட இரவுடைய ஒரு நாள் இந்த கடைசி 10ல இருக்குது. எனவே தாய்மார்கள், இந்த கடைசி 10 நாட்களை எந்த தேவையில்லாத விஷயங்களிலும் கழிக்காம அமல்கள்ல, இபாதத்துல, குர்ஆன் ஓதுவதுல, திக்ர்ல, சலவாத்துல கழிக்கணும். குறிப்பாக இத்திகாஃப்ங்கிற ஒரு அமல் இருக்கிறது. ஆண்கள் பள்ளியில என்னங்க இத்திகாஃப் இருக்கிறாங்க. இத்திகாஃப்க்கு நிறைய சிறப்புகள் என்னங்க ஹதீஸ்ல வந்திருக்குது. அதுல ஒரு 4 ஹதீஸ மட்டும் சொல்றேன். இத்திகாஃபுடைய சிறப்பு சம்பந்தமாக ஒரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் இத்திகாஃப் இருப்பாரேயானால் அவருக்கு எல்லா அமல்கள் செய்த நன்மையும் கிடைக்கும். சும்மா இருந்தாலும் இந்த இத்திகாஃப் பள்ளியாசல இருக்கிறாருன்னா அவருக்கு தொழக்கூடிய நன்மையும் எழுதப்படும், நோன்பு வச்ச நன்மையும் எழுதப்படும், திக்ர் வச்ச நன்மையும் எழுதப்படும், சதக்கா செய்த நன்மையும் எழுதப்படும். இப்ப நபி சொன்னாங்க, இத்திகாஃப் இருக்கக்கூடியவருக்கு அத்தனை அமல்களுடைய நன்மையும் எழுதப்படும், எல்லா நன்மையுடைய இதுவும் எழுதப்படும். அதனால ரமலான்ல இத்திகாஃபுடைய அந்த அமல் என்னங்க மிக முக்கியமானது. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹுடைய திருப்தியை நாடி, அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி ஒரு நாள் இத்திகாஃப் இருப்பாரோ அல்லாஹு தஆலா அவருக்கும் நரகத்திற்கும் மத்தியிலே 3 அகல், 3 அகல் சொன்னா பெரிய குழி, 3 அகலுடைய அளவுக்கு அல்லாஹ் தூரத்தை ஏற்படுத்துகிறான். அவரை நரகத்தை விட்டு அல்லாஹ் தூரமாக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்க சொன்னாங்க. 3வது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு நாள் அல்லாஹ்வுக்காக இத்திகாஃப் இருப்பாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று சொன்னான். 4வதாக சொன்னாங்க நபி அவர்கள், யார் ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் இத்திகாஃப் இருப்பாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா 2 ஹஜ்ஜுடைய நன்மை, 2 உம்ராவுடைய நன்மையை தருகிறான். யார் கடைசி 10 நாட்கள் இத்திகாஃப் இருப்பார்களோ 2 ஹஜ்ஜுடைய நன்மை, 2 உம்ராவுடைய நன்மை. இப்படி 4 ஹதீஸுகள் இத்திகாஃபுடைய சிறப்பு சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்கள் பள்ளியில இத்திகாஃப் இருப்பாங்க, பெண்களும் ஹனஃபி மதுஹப்படி வீட்டில் இத்திகாஃப் இருக்கலாம். ஆனால் வீட்டில் இத்திகாஃப் இருக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் என்னன்னு சொன்னா, வீட்டில் எப்போதுமே தொழுகைக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கணும். நான் இதை அடிக்கடி வலியுறுத்துவதுண்டு. வீடு கட்டுறவங்க வீட்டில் வந்து இன்னைக்கு காஃபிர்கள் கூட முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட பிரேயர் ஹால்னு வச்சிருக்கிறான். தனியா சாமியை கும்பிடுறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருக்கிறான். ஆனா முஸ்லிம்கள் யாரும் வீடு கட்டும் போது தொழுகைக்கென்று ஒரு அறை, வேறு எதற்கும் அதை பயன்படுத்தாம வைக்கிறது கிடையாது. அதனால இத்திகாஃப் வந்து பெண்கள் வீட்டுல இருக்கிறதுக்கு என்ன நிபந்தனைன்னு சொன்னா, எப்போதும் தொழுகைக்கென்று ஒரு நிர்ணயிக்கப்பட்ட இடம் இருக்கணும். அந்த இடத்துல ஒரு தடுப்பு, ஒரு திரை போட்டுக்கொண்டு பெண்கள் இத்திகாஃப் இருக்கலாம். அப்படி அந்த இடத்துல இத்திகாஃப் இருந்தா, அது ஆண்கள் பள்ளியில இத்திகாஃப் இருந்தா எந்த நன்மையும் அதே நமக்கு கிடைக்கும். இது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய கருத்து. மஸ்ஜிதுல் மராத்தி, பெண்களுடைய மஸ்ஜித் என்பது அவங்களுடைய வீடு தான். அதனால வீட்டுல தொழுகைக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல பெண்களும் இந்த கடைசி 10 நாள்ல இத்திகாஃப் இருக்கலாம். இத்திகாஃப் வந்து கடைசி 10 நாள் எனங்க முழுவதும் இருந்தா ரொம்ப சிறப்பு. 10 நாளும் இத்திகாஃப் இருக்கிறதாக இருந்தா வருகின்ற சனிக்கிழமை மாலை 20வது நோன்பு, சனிக்கிழமை மாலை மஹ்ரிபிலிருந்து இத்திகாஃப் ஆரம்பமாகுது. சனிக்கிழமை
மகரிப்ல இருந்து ஆரம்பிக்குது. பத்து நாள் ஏத்திக்காஃபுடைய நியத்துல உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா சனிக்கிழமை மகரிப்ல நீங்க வீட்டுல ஏத்திக்காஃப் இருப்பதற்குன்னு ஒதுக்கி இடத்துக்குள்ள நீங்க போயிருங்க. ஈதுடைய பெருநாள் பெற எப்ப தெரியுதோ அப்ப அதை விட்டு வெளியே வரணும். கடை பத்து நாள் முடியாதுன்னு சொன்னா ஒரு நாள் ரெண்டு நாளும் இருக்கலாம், ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளும் இருக்கலாம். அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்குன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா ஏத்திக்காஃப் ஆரம்பிக்கிற நேரம் மகரிபிலிருந்து மகரிப் வரை, மகரிபிலிருந்து மகரிப் வரை ஒரு நாள் இருக்குன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா முந்தின நாள் மகரிபுல உள்ள போங்க, மறுநாள் மகரிபுல வெளியே வாங்க. மகரிபிலிருந்து மகரிப் வரை 24 மணி நேரம் ஏத்திக்காஃப் இருந்தா அதற்கு சுன்னத்தான ஏத்திக்காஃப். 24 மணி நேரம் ஒரு நாள் ஏத்திக்காஃப் என்பது சுன்னத்தான ஏத்திக்காஃப். பெண்களும் வீட்டுல என்னங்க இப்படி இந்த முறையில ஏத்திக்காஃப் வந்து கடைபிடிக்கலாம். அப்படி ஏத்திக்காஃபுடைய நீயத்துல நீங்க அந்த குறிப்பிட்ட அந்த தொழுகைக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடத்துக்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க சில குறிப்பிட்ட காரணத்துக்காக வேண்டிய தவிர வெளியே வரக்கூடாது. வெளியனங்க வரக்கூடாது. குறிப்பிட்ட காரணம் சொன்னா இயற்கை தேவைகள், இயற்கை தேவை மலஜலம் கழிக்கிற தேவைக்காக வெளியே வரலாம். இது அல்லாம சில காரணங்கள் அது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது, ஆண்களுக்கு ஏற்படலாம். இது மாதிரி இயற்கை தேவைக்கு தான் வெளியே வரலாம், வேற எந்த காரணத்திற்கும் வெளியே வரக்கூடாது. நீங்க வீட்டு வேலைகள் பார்ப்பதா இருந்தால் கூட எந்த அறைக்குள்ள ஏத்திக்காஃப் இருக்கிறீங்களோ அந்த அறைக்குள் இருந்து கொண்டு வீட்டு வேலைகளை பார்க்கலாமே தவிர அந்த அறையை விட்டு வெளியே வரக்கூடாது. அப்படி வெளியே வந்தா ஏத்திக்காஃப் முறிஞ்சு போயிடும். ஆக இது ஏத்திக்காஃபினுடைய சுருக்கமான சில சட்டங்கள், நீண்ட விரிவான பெரிய சட்டங்கள் கிடையாது. ஏத்திக்காஃப் என்று சொன்னாலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்குறதுன்னு அர்த்தம், அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தங்குறது. அப்ப நீங்க நிர்ணயித்த அந்த இடத்துல தங்கணும், அதை விட்டு வெளியே வரக்கூடாது. அவசிய மலஜல தேவைக்காக வேண்டிய தவிர வேறு காரணத்திற்காக வெளியே வராம தங்கி இருக்கிறது. இப்படி இந்த ஏத்திக்காஃப் இருக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னா, ஏன் நாம ஏத்திக்காஃப் இருக்கிறோம், அதனுடைய நோக்கம் என்ன? முதலாவது நோக்கம் லைலத்துல் கதரை பெறுவது. ரமதானுடைய கடைசி பத்துல லைலத்துல் கதர் இருக்குது. ஏத்திக்காஃப் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அல்லாஹ் அந்த லைலத்துல் கதரை கொடுக்கறான். லைலத்துல் கதர் வாழ்க்கையில கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அவன் உலகத்தில் பிறந்ததில் அதை விட பெரிய பாக்கியம் எதுவும் கிடையாது. பிறந்தது முதல் இறக்கும் வரை லைலத்துல் கதரை பெறுவதை விட பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை. ஏத்திக்காஃப் இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக என்னங்க உங்களுக்கு அது கிடைக்கும். ரெண்டாவது ஏத்திக்காஃபுடைய ரெண்டாவது நோக்கம் என்ன? அல்லாஹுவோடு தனித்திருந்து பழகுவது. அல் ஹல்வத்து பில்லாஹ், உலகத்தினுடைய எல்லா தொடர்புகளையும் விட்டுட்டு அல்லாஹ்வோட தனிச்சிருக்கிறது. முழுக்க அல்லாஹ்வுடைய சிந்தனையில, மற்ற எல்லா சிந்தனைகளை விட்டும் ஒதுங்கி அல்லாஹ்வுடைய சிந்தனையில தனிச்சிருந்து பழகிறது. இரண்டாவது நோக்கம். மூணாவது நோக்கம், நாம கபர்ல தனியா தான் இருக்க போறோம். இறக்கும் போது நம்மோடு யாரும் வரப்போவது கிடையாது, எந்த சொந்தமும் வரப்போவது கிடையாது. கபூருடைய தனிமையை இந்த உலகத்துல கொஞ்சம் பழகணும். அப்படி பழகுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் ஏத்திக்காஃப். நாலாவது நோக்கம், ஏத்திக்காஃப் ஏன் இருக்கிறோம்? பாவங்களால் துருப்பிடித்த நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துறது. நான் ஏற்கனவே சொன்னாலே பாவத்தினால உள்ளம் கரை விடுங்கிறது, உள்ளம் துருப்பிடிச்சு போயிடுது. இந்த துருப்பிடித்த விஷயங்களை எல்லாம் சுத்தப்படுத்துவதற்காக ஏத்திக்காஃப் இருக்கிறோம். ஐந்தாவது நோக்கம் என்ன ஒன்று சொன்னால், ஏத்திக்காஃப் இருப்பதன் மூலமாக தேவையில்லாத பேச்சுக்களை விட்டும் பாதுகாக்கப்படுறோம். பாருங்க, ஒரு முஸ்லீமுடைய அழகை என்னன்னா, நபி சொல்லுவாங்க, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மரி தர்குஹு மாலா யானி, தேவையில்லாத விஷயத்தை விடுறதுதான் அழகான இஸ்லாம். நீங்க வெளியில இருந்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் பேசுவீங்க, தேவையில்லாத விஷயங்கள் வரும். இதெல்லாம் மட்டும் கடைசி பத்துல நம்முடைய நாவை பாதுகாக்கணும்னா ஏத்திக்காஃப் இருந்தா பாதுகாக்கலாம். இதெல்லாம் ஏத்திக்காஃபுடைய நோக்கங்கள். அன்பிற்கினை தாய்மார்களும் சகோதரிகளும் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் மனதில் கொண்டு இந்த கடைசி பத்து நாள தயவு செய்து எக்காரணம் கொண்டும் பொருள்கள் வாங்குவதற்கு எனக்கு ஈதுக்குடைய தயாரிப்புங்கிற பேர்ல வெளியில் சுற்றி அல்லாஹுடைய அருளை பெற வேண்டிய நாட்கள்ல அல்லாஹுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகி விடாமல் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் உள்ள ஆண்களையும் ஆர்வப்படுத்துங்க, பள்ளிவாசல போய் ஏத்திக்காஃப் இருக்க சொல்லுங்க. கடைசி பத்து நாட்கள் இரவு நாட்கள்ல பள்ளியில போய் தொழும்படி அவங்களை என்னங்க சொல்லுங்க. பெண்களும் இந்த கடைசி பத்து நாட்கள்ல தராவீகம் சொல்லுங்க, கண்டிப்பா தஹஜ்ஜும் சொல்லுங்க. இந்த பத்து நாட்களுடைய இரவு பூரா ஹயாத் ஆக்குங்க. நீங்க ஏத்திக்காஃப் இருங்க அல்லது வசதி இல்லைன்னா விடுங்க, ஆனா கடைசி பத்தினுடைய இரவு நாட்கள் பூரா அல்லாஹுடைய புனிதமான நாட்கள், அல்லாஹுடைய வணக்கத்தில முழுமையாக கழிக்க முயற்சி செய்யுங்க. இல்லாமல்ல அல்லாஹ் நாம் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில கொண்டு வந்து இந்த ரமதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக ஆக்கி ரமதானிலே நரக விடுதலை பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் சேர்த்து இன்னும் பல ரமதான்களை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.